வயத்துவலி தாங்க முடியலையே. இருங்க, உடம்பு சரியில்ல ஒரே வழி. ஐயா யாராவது வாங்க, ஐயருக்கு உடம்பு முடியல. நீங்க எடுத்து எல்லாம் நல்லா இருக்கீங்களா? யாருக்கும் ஒண்ணும் குறை இல்லையே. ஏதாவது குறை இருந்தா தைரியமா கேத்துக்கணும், ஒன்னும் பயப்பட வேணாம். என்ன ஒண்ணு இல்லையா? ஐயருக்கு உடம்பு சரியில்ல அதானே? அது ஒண்ணு இல்லைங்கய்யா. நேத்து ஐயருக்கு சோறு கொடுக்காம பட்டி போட்டாங்க ஐயா. அவர் வச்சிருந்த சோறையும் எடுத்து கக்கூசுல கொட்டிட்டாங்க. அவர் ராத்திரியெல்லாம் வயிற்று வலியால ரொம்ப அவஸ்தப்பட்டாரு. மருந்து வேணும்னு கேட்டதுக்கு என்னையும் அது பரவாயில்லைங்க, அவரை அடிச்சு அவர் உயிர். இப்ப பரவாயில்ல, செத்த தேவையில்ல. என்னடா ரெமிஷன் கட் பண்ணுமா? கழுத இன்னும் 6 வருஷம் தான் இருக்கு. ரெமிஷன் கட் பண்ணா 8 வருஷம் ஆடும். ஞாபகம் வச்சு. ஆமா கொள்ளை தானே இருந்த, என்னாச்சு உனக்கு? இல்லைங்க ஐயா, எனக்கு விஷயமே தெரியாது. சும்மா தான் கலட்டம் பண்ண நினைச்சு. இல்லைங்க, அவனுக்கும் தகராச்சு. இருதேராஜ். எஸ் சார். அவனு வைத்திய பக்கம் ஏற்பாடு பண்ண. சரி சார். ஏய் ஏய் உட்காரியா? வாங்க நீ வாய கூட. உனக்கான மேல இடத்துல எழுதிட்டு இருக்கு. உன் தண்டனை குறைக்கத்தான் என்ன பாடுபட்டு இருக்க ராஸ்கல். நீ பாட்டு உன் இஷ்டப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. எல்லாரும் எந்திரிங்க. இந்த துலுக்கானத்தை எதிர்த்து பேசலான்றத இன்னையோட மறந்துடு, புரியுதா? இங்க காக்கி சட்டை இல்லடா, இந்த வெள்ளை சட்டை வச்சதுதான் சட்டம். தெரியுதா? உனக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா மரியாதையா எங்க சட்டத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ. இப்போ வெளியே வந்ததும் என்ன ஆச்சுன்னு கேப்பாங்க. நீ என்ன சொல்லணும் தெரியுமா? வழிக்கு வந்துட்டனு சொல்லணும். அதான் எங்க சம்பிரதாயம், சட்டம். தெரியுதா? தெரியுதாடா? தெரிஞ்சிச்சுன்னு சொல்லண்டா.
என்னடா தகராறீங்க? என்னையாச்சு? என்னடா ஆச்சு? கேக்குறேன் இல்ல, ஏன்டா முழிக்கிற? வழுக்கி விழுந்துட்ட. என்னது? வழுக்கி விழுந்துட்டேன். சரி சரி போ. கத்தி பேச முடியல, தொண்டையெல்லாம் அடைக்குது. இங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. நல்லா படிங்க, நல்லா படிங்க. பாட்டி சொல்றதை கேட்டு நடங்க. நீங்க சொன்னதாம்மா கரெக்ட். இந்த பட்டத்துல மரியாதையே கிடையாதுமா. பார்சல் ஏதாவது கொண்டு வந்தா சீக்கிரம் கொடுத்து இந்த பக்கம் வாங்க. ஐயோ, நான் கையில ஒண்ணும் கொண்டு வரலையே, என்னமும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சிட்டேன் ஐயா. நான் அப்பவே சொன்னேன்ல, மனுல போட்டுக்கணும். இல்ல பரவாயில்ல, அடுத்து இது கிருஷ்ணா, என்ன உயிரை காப்பாத்துறவங்க இவர் தான். ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. சின்னமா, நர்ஸ் சின்னமாப்பா. என்ன சொல்ற? சின்னமா தான்ப்பா, இங்க பாருங்க. சாரி பசங்க, இந்த போட்டோ வச்சு. இல்ல பரவாயில்ல, நீங்கதான் அப்பாவுக்கு எல்லாம். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இவாளுக்கு என்ன வேணாலும் நான் பாத்துக்கிறேன். இந்த போட்டோ நீங்க கிருஷ்ணசுவாமி. ஓ, போய்க்கினாரு. ஈஸ்வரனோட லீலையை புரிஞ்சுக்கவே முடியலையே, எப்படி எல்லாம் கனெக்ஷன் கொடுக்கறாங்க. அம்மா நமஸ்காரம், நான் பஞ்சாபி ஐயர்னு கூப்பிடுவேன். என்னதான் இங்க வரதுக்கு முன்னாடி எழுதி போட்டேன். நேராச்சு புறப்படுங்க. எவனா பாரு. காபி சாப்பிடுறியா? இல்ல பாட்டி. காவேரி பாத்துமா, அதெல்லாம் சரி பண்ணணும். மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டம்தான். முதல்ல முழு வீட்டையும் வச்சிருந்தோம், இப்ப வாடகைக்கு விட்டதுல கொஞ்சம் பணம் கிடைக்குது. எல்லாத்தையும் நிறுத்தி போட்டா அந்த சண்டால. ஆமா, பணம் கட்டலன்னு டிவியும் ஃப்ரிட்ஜையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. டேய், எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் உளறாதடா. பரவாயில்ல, என்கிட்ட தானே சொல்றான். முதுகெல்லாம் கட்டி வந்து ஒரே தொந்தரவா இருக்கு, அடிக்கடி மயக்கம் வருதுமா. என்னமா அது? நாளைல இருந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது இங்க ஹாஸ்பிடல் வாங்க, நானே கூட்டிட்டு போறேன். இந்தாங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. காவிரி கொஞ்சம் தண்ணி கொண்டமா. அத புடிடா, கீழ்விட்டு நாய் கடிச்சிட போகுது.
காவேரி தண்ணி கொண்டாமா. காவேரி என்னமாச்சு? காவேரி அம்மாடியாச்சு என்னமா? பாட்டி சொல்லு நீ வெளியில இருடா. ஏய் கதர் இந்தடா உள்ள வந்த உதப்ப. கடைசியில வரது ஒரு சௌகரியம் இருக்கு, கூட்டத்துல இடிப்படாம வரலாம். யமுனா காவிரி என்ன பொட்டு தாவ. ஆமா இங்க வந்துட்டு போனமே, போன வாரம் இங்க வந்துட்டு போனமே. இவ அரை வருஷம் பரீட்சையில முதல் மனைவிய தேடி இருக்க மாப்பிள. அப்பா நான் பார்த்துப்பா. என்னை விட கெட்டிக்கார பசங்க மூணு பேர் இருக்காங்க, அவங்க அதை எப்படியாவது தாத்து அனுப்பிட்ட நான் தான் ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா, படிப்பை விட விளையாட்டு தான் நல்லா வருது. ரெண்டு பசங்களும் நல்லா படிக்கிறாங்க மாப்பிள. யமுனா சொல்லிச்சு நீங்க நாலு வருஷம் முழுசா இருக்க வேண்டாமா, ரெண்டு வருஷத்துல விட்டுருவாங்களாம். நான் திருப்பதிக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டு இருக்க மாப்பிள. யமுனா எங்களை அடிக்கடி வந்து கவனிச்சுக்குது. நான் இப்ப ஊசி போட்டுக்கிறது இல்ல, மாத்திரையே சாப்பிடுறேன். நீங்க எங்களை பத்தி கவலைப்படாம இருங்க மாப்பிள. நாங்க நல்ல சந்தோஷமா தான் இருக்கிறோம் மாப்பிள. பாட்டி அப்பா நான் டைப்ரைட்டிங் கத்துக்கிறேன்ப்பா. சின்னமா தான் சேர்த்து விட்டாங்க. டைப்ரைட்டிங் முடிச்சிட்டேன்னா அப்புறம் கம்ப்யூட்டர். அப்பா சின்னமா ரொம்ப ஹெல்ப் பண்றாங்கப்பா. வீட்டு வாடகை லேட் ஆகுது அதனால. வீட்டு வாடகை கொடுத்தீங்க. ஆனா நாங்க நல்லா இருக்கோம் மாப்பிள. வேற வழி இல்லாம போச்சு. யமுனா எங்களை அடிக்கடி வந்து கவனிச்சுக்குது. யமுனாக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருப்போம். அப்பா திருநெல்வேலி அல்வா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா மூணு நாளைக்கு வரும். யமுனா ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சொல்ல வேண்டாம், அது என்னோட கடமை. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ இப்ப நம்ம ரெண்டு பேரும் உறவுக்காரங்க. ஏமா என்னது இது, அங்க இங்க இடம் மாதிரி பேசிட்டு இருக்க? உறவா? மண் இருக்குதா? மூணு பேருக்கு தான் அனுமதி. ஓஹோ அப்படியா, சரி சரி. இருந்தாலும் ரூல்ஸ் தான் ரூல்ஸ் தான். இந்தமா இன்டர்வியூக்கு மனு ஒண்ணு எழுதி கொடு, சட்டப்படி அனுமதி வரும். என்னென்ன உறவு, நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம், கல்யாணம் கட்டிக்க போறோம், அதனாலதான் சந்திக்கணும்னு எழுதி கொடு. புரியுதா? எங்க எங்க கொடுக்கணும் சார்? முன்னால ஆபீஸ்ல.